அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, டாக்டர் ரஜா ஹட்டுக்கு வரவேற்கின்றேன். B12 டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு சத்து குறைபாடு ரொம்ப பரவலாக உருவாகி வருகின்ற ஒரு பிரச்சனை. இந்த B12 டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரத்தத்தில் B12 சத்து குறைபாட்டினால் வரக்கூடியதும், குறிப்பாக ரீசன்ட் டேஸில் எடுக்கக்கூடிய எல்லா இரத்த பரிசோதனையிலையும் இன்றைக்கி இந்த B12ம் சேர்ந்து பரிசோதிக்கக்கூடிய அளவிற்கு இதனுடைய குறைபாடு அப்படிங்கிறது பரவலாக இருக்குது. எனவே இந்த பதிவில் B12 சத்து எதுக்கெல்லாம் முக்கியமாக தேவைப்படுது, யாரெல்லாம் குறிப்பாக அந்த B12 நம்ம செக் பண்ணிக்க வேண்டியிருக்கோம், என்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம உணவுகள் எடுத்துக்கிறதுனால B12 ரீப்ளேஸ் பண்ணலாம், குறிப்பாக சைவ உணவு எடுக்கிறவங்களுக்கு இந்த B12 டெஃபிஷியன்சி மிக அதிகமாக வருது. எனவே சைவ உணவுகளில் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், சைவ உணவுகளில் என்னென்ன உணவுகள் B12 நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், யாரெல்லாம் இவற்றை மருந்து மாத்திரைகளாக எடுத்துக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சின்ன வீடியோ தான், பட் முழுமையாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். B12 அப்படிங்கிற சத்து தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 to 2.5 grams ஆகுது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு ரெக்கமெண்டட் அலவன்ஸாக இருக்குது. இந்த B12 சத்து நம்ம உடலில் தானாக உருவாகக்கூடிய சத்து கிடையாது, வெளியிலிருந்து தான் நம்ம கொடுத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த ஒரு சத்து இந்த B12னுடைய இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நரம்பு செல்களினுடைய உருவாக்கம், புதிய செல்கள் உருவாக்கம் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளுக்கு மிக முக்கியமான பொருளாக அமைகின்றது. எனவே நமக்கு ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தமான உடல் இயக்கங்களுக்கு B12 இன்றியமையாத ஒரு சத்து. இன்னும் சொல்லணும்னா, B12 டெஃபிஷியன்சி அதாவது குறைவாக போகுது அப்படின்னா எப்படி நம்ம வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கை கால் எரிச்சல் வருது அப்படின்னா B12 டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. உடல் அனாவசியமான உடல் சோர்வு இருக்குது, பிளட் சுகரோ மற்றதோ எல்லாம் செக் பண்ணுற நார்மலாக இருக்குது, ஆனால் எப்பொழுதும் உடலும் மனதும் சோர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா B12 குறைபாட்டினாலையும் உடல் மன சோர்வு ஏற்படலாம். தூக்கமின்மைக்கும் B12 முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி மேலே கை காலில் ஏற்படக்கூடிய எரிச்சல், கை காலில் எரிச்சல் மற்றும் உணர்ச்சி கம்மியான ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா அதுக்கும் B12 டெஃபிஷியன்சி காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி தாய்மார்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க B12 கண்டிப்பாக அவங்களோட பிளட்டில் B12 ப்ராப்பராக செக் பண்ணணும். பிகாஸ் B12 அப்படிங்கிறது குழந்தையோட உருவாக்கத்திற்கும் நரம்பு மண்டலத்தின் உருவாக்கத்திற்கும் மிக முக்கியமான ஒரு சத்து. எனவே இந்த பர்த் டிஃபெக்ட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், பிறவி குறைபாடுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நம்ம B12 செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதற்கேற்ப சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் B12 மிக முக்கியமான ஒரு சத்து பொருள். ஏன்னா வளர்கிற பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட நரம்பு மண்டல் நல்லா ஆரோக்கியமானதாகவும் வலிமையானதாகவும் வளரணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட சத்துக்கள்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ், அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நம்ம B12 போய் செக் பண்ணி பார்க்கணும் ரத்தத்தில். அது ஒரு பிளட் டெஸ்ட்டில் பார்க்க முடியும். அல்லது ஒரு 30 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக B12 நம்ம ஒரு அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ரத்தத்தில் அளவிட்டு பார்க்குறது நல்லது. ஏற்கனவே சக்கரை, ப்ரெஷர் மாத்திரைகளோ ஹார்ட்டுக்கான மருந்துகளோ நீங்கள் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னாலும் அவ்வப்பொழுது சக்கரை டெஸ்ட் பண்ணும்போது ஒரு B12 செக் பண்ணுறதும் நல்லது. ஏன் அப்படின்னா, சர்க்கரைனால் ஏற்படக்கூடிய கை கால் எரிச்சல் நேரடியாக சர்க்கரை மட்டுமே காரணம்னு சொல்லி அதுவே நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் சரியே ஆகாது. அவன் B12 போய் செக் பண்ணி பார்த்தா டெஃபிசிட்டாக இருக்கும். அப்போது அதை நம்ம சரி பண்ணியிருந்தோம், அதுக்குண்டான ஏதாவது சப்ளிமெண்ட் எடுத்திருந்தோம்னா நம்ம அந்த கை கால் எரிச்சலை தவிர்த்திருக்க முடியும். ஸோ நரம்பு மண்டலத்தினுடைய ஆக்கம் உருவாக்கத்துக்கு முக்கியமான பங்கு அப்படிங்கிறதுனால மற்ற மாத்திரைகள் எடுக்கும் பொழுது ஒருவேளை அது போய் B12 குறைவு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் நீடித்த நாட்களை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அப்பப்போ B12 செக் பண்ணிக்கிறது அவசியம். இதெல்லாம் பேசிக். எந்தெந்த உணவுகளில் B12 இருக்குது அப்படின்னு எடுத்துட்டால், முதல்ல அசைவ உணவுகளில் தான் B12 அதிகமாக இருக்கின்றது. இந்த அசைவ உணவில் மிகுதியாக இருக்கிறதுனால சைவம் மட்டுமே உட்கொள்கிறவங்களுக்கு B12 டெஃபிசிட் வரதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இருப்பினும் சைவ உணவுகள்லையும் இருக்குது. எதுலன்னா, பால். இந்த பால் ஒரு நாளைக்கு நமக்கு என்ன தேவையோ அதில் டெய்லி நம்ம ஒரு 200 ml பால் நம்ம குடிச்சிட்டு வந்தோம். பால்னால் பேக்கெட் பால் கிடையாது, ஓல் மில்காக இருக்கணும். முழு நம்ம மாட்டிலேருந்து வர்ற நேரடியான பாலாக இருக்கணும். நம்ம எல்லாம் பதப்படுத்தி அப்புறம் தேவையான சத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக வரக்கூடிய இந்த பேக்கெட் பால் இருக்குமா அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எனவே ஓல் மில்காக இருந்தது அப்படின்னா பால் நம்மளுடைய டெய்லி ரெக்கமெண்டட் வேல்யூவில் 7 முதல் 10% B12 பால்லேருந்து நமக்கு கிடைக்கின்றது. இரண்டாவது cheese. இந்த cheese வந்து பொதுவா நம்ம ரெகுலரா இருக்கறவங்க பயன்படுத்துறது இல்ல. ஆனா வெஜிடேரியன்ஸா இருக்கறவங்க உண்மையிலே நிறைய cheese பயன்படுத்துவாங்க. எனவே நீங்க cheese பயன்படுத்துறத அப்பப்பொழுது ஒரு வாடிக்கையா நீங்க வெச்சிக்கிட்டீங்க அப்படினாலும் B12 டெபிசிட் ஓரளவுக்கு நீங்க என்ன சொல்றது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அடுத்து B12 நம்ம நார்மலா வேற எந்த நம்ம ரெகுலர் ஃபுட்ல சைவ உணவுகள் அதிகமா B12 கிடையாது. வேர்க்கடலை அப்பப்பொழுது எடுத்து கொள்ளலாம். இதெல்லாம் தான் இவ்வளவுதான் சைவ உணவுகள்ல கிடைக்கின்றது. அடுத்துதா nuts and seeds விதை பொருட்கள் மற்றும் பருப்பு வகைகள் இவற்றையும் அப்பப்பொழுது சைவ உணவு உட்கொள்றவர்கள் அதிகமா பயன்படுத்திட்டு வரலாம். இந்த அளவுக்கு தான் B12 நம்ம உணவுல சைவ மட்டும் எடுத்துக்கிறவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதெல்லாம் சாப்பிட்டோம் உங்களுக்கு டெபிசிட்டா இருக்கு அப்படினா நீங்க B12 சிம்பிளா சப்ளிமெண்டரி தெரபியா இருக்கு tablet மற்றும் injection formல இருக்கு உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்க அதை சப்ளிமெண்டரியா எடுத்துக்கொள்ளலாம். இந்த பக்கம் அசைவ உணவு உட்கொள்றவங்களா இருந்தா B12 வந்து ஈஸியா நீங்க உணவுலயே ரீப்ளேஸ் பண்ண முடியும். ரெட் மீட் ஆடு மற்றும் கோழி கறி இதுல தேவையான அளவுக்கு B12 இருக்குது. வாரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 முதல் 300 கிராம் அளவுக்கு நம்ம அந்த ரெட் மீட் சாப்பிடுவோம் அப்படினா உங்களுக்கு தேவையான அளவுக்கு B12 மெயின்டெய்ன் ஆகும். கோட் லிவர் அதாவது ஆட்டினுடைய ஈரல் இதுல 8 முதல் 15% டெய்லி ரெக்கமெண்டட் வேல்யூ அளவுக்கு நான் ஒரு நபருக்கு தேவையான B12 கிடைக்குது அப்படிங்கறதனால அப்பொழுது நீங்க கோட் லிவர் பயன்படுத்தலாம். முட்டையில் B12 இருக்குது. எனவே அசைவம் எடுத்துக்கிறவங்க ஒரு வாரத்துல 2 முதல் 3 நாள் முட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை B12 டெபிசிட் இருக்குதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி கூட எடுத்துக்கொள்ளலாம். சோ இதெல்லாம் அசைவத்துல இருக்கக்கூடிய sources இந்த சோர்சஸ்லாம் நமக்கு B12 கிடைக்கின்றது. அசைவம் நிறைய பேர் எடுத்து நான் அசைவம் தான் எடுத்துக்கிறேன் அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் இருப்பினும் எனக்கு B12 பிரச்சனை இருக்கு அப்படினா sometimes அவங்களோட gastro health நல்லா இல்லாம இருக்கலாம். சோ உறிஞ்சுதல் பிரச்சனை இருந்திருக்கலாம். உட்கொள்ற உணவு உறிஞ்சுதல்ல பிரச்சனை இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கின்ற நபர்கள் உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு B12 shots injectionாவோ மாத்திரைகளாவோ எடுத்துக்கொள்ளலாம். அலோபதி மருந்து அப்படினாலே நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிறோம். பட் தேவைக்கு எங்க தேவையோ எங்க நமக்கு சௌரியமா இருக்குதோ அந்த இடத்துல எடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அதுக்கு உண்டான மருத்துவரை சந்திச்சி சோ அதான் முறையான விஷயமே தவிர கம்ப்ளீட்டா அந்த சைடே நான் போக மாட்டேன் அப்படி நினைக்க கூடாது. எனவே இவையெல்லாம் தான் B12 சம்பந்தமான விழிப்புணர்வு உங்களுக்கு சொல்ல முடியும். வேற ஏதாவது உங்களுக்கு B12 சம்பந்தமான டவுட் இருக்கு அப்படினா நீங்க கீழ கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல அந்த கமெண்ட் நம்ம ரிப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.